பேப்பருமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த வே ஆஃப் த வேர்ல்ட். இது எழுதினவங்க வில்லியம் கான்கிரெவ். இது வந்து காமெடி ஆஃப் மேனர் ஸ்டைலில் தான் எழுதியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து இவர் இந்த ஸ்டைலில் தான் எழுதியிருப்பார். காமெடி ஆஃப் மேனர்னா என்ன அப்படின்னா, ரெஸ்டோரேஷன் பீரியடில் வாழ்ந்த மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியான இன்சிடெண்ட்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு சட்டரிக்கல் டோனில் சொல்கிறது தான் காமெடி ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து என்னென்ன ஃபுட் யூஸ் பண்ணாங்க, என்ன லாங்குவேஜ் பேசினாங்க, ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மார்க் பண்ணி எழுதியிருப்பார். வந்து 1700 மார்ச்சில் லண்டனில் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளே வந்துட்டு ஒரு காமெடி ஜானரில் தான் எழுதியிருக்காங்க. இப்போ வரைக்குமே ரெஸ்டோரேஷன் பீரியடில் உள்ள ஒரு பெஸ்ட்டான பிளேனா இதை தான் சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 5 ஆக்ட்ஸ் இருக்குது. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இதில் ஹீரோ யாருன்னா மிரபல். இவன் வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பாய், ஆனால் கொஞ்சம் ஃபூலிஷ் பிஹேவியரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனோட ஒரே ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, மிலமெண்ட் அப்படின்ற பொண்ணை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். மிலமெண்ட் தான் ஹீரோயின். இவ யாருன்னா ஒரு அப்பர் கிளாஸில் உள்ள ஒரு பொண்ணு. இவளுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆனால் இவளோட ஆண்டி தான் இவளை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ ஆண்டி வந்து யாரை கை காமிச்சு இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் இவளுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவன் பேரில் மாறும். அதர்வைஸ் இவ வேற யாரையாச்சும் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணானா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருக்கும். இப்போ இவளோட ஆண்டி யாருன்னா லேடி விஸ்ஃபோர்ட். இந்த லேடி விஸ்ஃபோர்ட் யாருன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லேடி. இவங்களுக்கு வந்து ஆம்பளைங்களே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இன்னொரு பக்கம் இவங்க வந்து ரொமான்ஸை லைக் பண்ணுறவங்க தான். இந்த லேடி விஸ்ஃபோர்ட்டோட டாட்டரை தான் ஃபெய்னால் அப்படின்றவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபெய்னால் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இந்த ஃபெய்னால் அப்படின்றவருக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இவருக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் இருக்கும். அவங்க யாருன்னா மார்வுட். ஸோ அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க, அவங்க இன்னொரு பொண்ணோட அஃபேர்லேயும் இருக்காங்க. அவங்க பேர் தான் மார்வுட். மார்வுட் அப்படின்றவங்களும் லேடி விஸ்ஃபோர்ட்டும் ஃப்ரெண்ட். ஃபெய்னால் அப்படின்றவர் தான் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி. இவருக்கு வந்து என்னென்னா, அவரோட ஒய்ஃப் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மா ப்ராப்பர்ட்டி, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே இவர் வாங்கிக்கணும் அப்படின்னு நினப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அதை வாங்கி மார்வுட்டுக்கு செலவழிக்கணும். அவங்களோட மிஸ்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, மார்வுட்டுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினப்பாரு. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இவர் பேரில் எழுதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை உண்டோ எல்லாத்தையுமே இவர் செஞ்சிட்ருப்பார். ஓகே, ஆக்ட் 1 சாக்லேட் ஹவுஸில் வச்சு நடக்குது. இப்போ மிரபலும், அதாவது ஹீரோவும், ஃபெய்னாலும் கார்ட்ஸ் விளாண்டுட்டுருக்காங்க. அவங்க விளாண்டுட்டுருக்கும்போது ஒரு சர்வெண்ட் வந்து சொல்கிறாங்க, மிரபலோட சர்வெண்ட்டும் லேடி விஸ்ஃபோர்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சர்வெண்ட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரோட சர்வெண்ட் யாருன்னா வெயிட் வெல் அப்படின்றவர். அவரும் இவங்களோட சர்வெண்ட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்போ மிரபல் வந்து ஃபெய்னால் கிட்டே சொல்கிறாரு, எனக்கு வந்து மிலமெண்ட்டை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான பிளானில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சர்வன்ட் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஆண்டிக்கு மேரேஜ் ஆகணும். ஏன்னா அந்த ஆண்டிக்கு மேரேஜ் ஆனால் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாக அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதுலேருந்து 6 pounds வந்து அவங்க ஆண்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டி யாரை சொல்கிறாங்களோ அந்த பையனை கல்யாணம் பண்ணால் தான் மொத்த ப்ராப்பர்ட்டியும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆண்டி சொல்கிற பையனாக இருக்கணும், அதே நேரம் ஆண்டிக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கணும், அப்போ தான் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே மிலமெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மிரபல் வந்து யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறது, மொத்த ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு வேணும், அவளையும் கல்யாணம் பண்ணணும், ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆக்ட் 2, இது வந்து ஜேம்ஸ் பார்க்கில் வந்து நடக்குது. மிஸ்ஸஸ் மார்வுட் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பார்க்கில் இருந்துகிட்ருக்காங்க. அந்த டைமில் மிஸ்டர் ஃபெய்னால் அங்கே வராரு. வந்த உடனே மார்வுட் கிட்டே ரொம்ப கோவப்படுறாரு, நீ எதுக்கு மிரபல் கூட அஃபேரில் இருக்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஆனால் இவரே ஆல்ரெடி மார்வுட் கூட அஃபேரில் தான் இருக்காரு, ஆனால் அவங்க ஏன் மிரபல் கூட அஃபேரில் இருக்காங்கன்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு. இவர் எப்படி மார்வுட் கூட அஃபேரில் இருக்காரோ அதே மாதிரி இவரோட ஒய்ஃபான மிஸ்ஸஸ் ஃபெய்னாலும் மிரபலை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க பாஸ்ட்டில். இப்போவுமே அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க. இந்த பிளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கும். இப்போ மிஸ்ஸஸ் ஃபெய்னாலும் நம்ம மிரபலும் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது மிஸ்ஸஸ் ஃபெய்னால் சொல்கிறாங்க, எனக்கு என் ஹஸ்பண்டோட ஆக்ஷன்லாம் பிடிக்கவே இல்லாமல் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அகேன்ஸ்டாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மிரபல் சொல்கிறாரு, நான் இப்படி மிலமெண்ட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன், அதுக்கு வந்து அவங்க ஆண்டியோட அப்ரூவல் வந்து வேணும், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லோரும் பேசி நம்ம ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக இந்த மேரேஜுக்கு வந்து அப்ரூவல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த இடத்துக்கு மிலமெண்ட் வரும்போதே ரொம்ப கோபமாக வரா. வந்த உடனே மிரபல் கிட்டே நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்னா மிரபல் என்ன பண்ணியிருப்பான்னா, அவங்க ஆண்டியோட
அப்ரூவல் வேணும் இல்லையா, அதுக்காக ஆண்டியை மீட் பண்ணி பேசியிருப்பான். ஸோ பேசும்போது அவங்கள ரொம்ப ப்ரைஸ் பண்ணி, ரொம்ப ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணி, இம்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப பேசியிருப்பான். என்னெல்லாமோ அவன் பண்ணாலுமே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் வந்து எல்லாமே ஃபால்ஸ் தான், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கசின் இருக்கும், அவனுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் அவங்க இருப்பாங்க. அதனால் வேறு யார் வந்தாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் மிலமெண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் அவன் மிரபல் கிட்ட கோவப்படுவான். நீ ஏன் இப்படி பண்ணி வச்ச, இனிமேல் கண்டிப்பாக அவங்க வந்து ஓகே சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது மிரபல் சொல்லிடுவார், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். ட்ராமா பண்ணி தான் இந்த இதுக்கு ஓகே வாங்க போகிறோம். இந்த பிளாட்டில் இப்போ புதுசாக கல்யாணம் முடிஞ்சு இல்லையா, ரெண்டு சர்வெண்ட் அவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதோட ஆக்ட் 2 வந்து முடியுது. ஆக்ட் 3 வந்து விஸ்ஃபோர்ட் ஹவுஸு, அடுத்து ஆக்ட் 4, ஆக்ட் 5 எல்லாமே இவங்க ஹவுஸில் தான் நடக்கும். இப்போது இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, விஸ்ஃபோர்ட் அதாவது அந்த ஆண்டி வந்து அந்த வீட்டில் இருக்காங்க. அப்போ அவங்களோட சர்வெண்ட் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, அந்த மேரேஜும் மிரபல் இருக்கார் இல்லையா அவரோட அங்கிளான ரோலன்ட்ட மேரேஜ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் உங்களோட ப்ராப்பர்ட்டியும் உங்கள் பொண்ணோட ப்ராப்பர்ட்டியும் உங்ககிட்டயே இருக்கும். அதர்வைஸ் அவள் யாரை கல்யாணம் பண்ணுறாலோ அவங்கக்கிட்ட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் போயிடும். ஸோ நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருப்பா. இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மேரேஜை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே என்ன பிளான் போடுவாங்க அப்படின்னா, அவங்க ஒருவேளை அந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா மிரபல் வந்து என்ன யோசிச்சிருப்பான்னா, அந்த அங்கிளுக்கு பதிலாக, அந்த ரோலண்ட் அப்படின்றவருக்கு பதிலாக ஒரு சர்வெண்ட், ரெண்டு பேருக்கு இப்போ புதுசாக கல்யாணம் ஆச்சு இல்லையா, வெயிட் வெல் அப்படின்ற அந்த வெயிட் வெல்லை வந்து இவங்க அங்கிள் மாதிரி அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லி இவன் பிளான் போட்டுட்ருப்பான். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பார்க்கில் இவங்க எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை மிஸ்ஸஸ் மார்வோட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ மிஸ்ஸஸ் மார்வோட் யார், மிஸ்டர் ஃபெய்னாலோட மிஸ்ட்ரெஸ் தானே. ஸோ அவங்க வந்து நீட்டாக எல்லாத்தையும் போய் மிஸ்டர் ஃபெய்னால் கிட்டே சொல்லிடுவாங்க. இப்போ அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஆனால் மிரபல் வந்து என்ன நினச்சிருப்பான்னா, இவங்க ரெண்டு பேரும் மிரபலுக்கும் மெலமெண்ட்டுக்கும் கல்யாணம் முடிஞ்சதோடையே இந்த உண்மை எல்லாத்தையுமே ஆண்டி கிட்டே சொல்லிடணும், ஏன்னா அவங்க வந்து ரோலண்ட் அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள ஏமாத்தின மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தான் இவன் நினச்சிட்டு இருப்பான். இப்போ மிரபல் வந்து எதுக்காக அந்த சர்வெண்ட்டை இவங்க அங்கிள் மாதிரி கெட்ட போடுறதுக்கு ஓகே சொன்னான் அப்படின்னா, அந்த சர்வெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு, ஸோ அவங்க சொத்துக்காக இந்த ஆண்டியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் மேரேஜ் ஆன ஒருத்தனை, அதுவும் அந்த சர்வெண்ட்டை அவங்க அங்கிள் மாதிரி அவங்க கெட்ட போடுறதுக்கு அவன் ஓகே சொல்லி அங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போது மிஸ்டர் ஃபெய்னாலுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு இல்லையா, ஸோ அவன் வந்து இந்த ஆண்டியை வந்து பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவான். எப்படி அப்படின்னா, அவனோட ஒய்ஃப் தானே மிஸ்ஸஸ் ஃபெய்னால், அதாவது அந்த ஆண்டியோட டாட்டர், அவங்களுக்கும் மிரபலுக்கும் ஆல்ரெடி ஒரு லவ் அஃபேர் இருந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி நான் இந்த சொசைட்டியில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன், அப்படி சொன்னேன்னா உங்கள் ஃபேமிலியோட ரெப்புடேஷன் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும், அப்படி நான் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி, உங்கள் பொண்ணோட ப்ராப்பர்ட்டி, அப்புறம் மிலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, எல்லா ப்ராப்பர்ட்டியும் என் பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் பிளாக்மெயில் பண்ணலான்ட்டு இருப்பான். இப்போ மிஸ்டர் ஃபெய்னால் வந்து அவனோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அந்த ஆண்டியோட வீட்டுக்கு வரான். அங்கே என்னடானா, ரோலண்ட்டை பார்க்குறதுக்காக அந்த ஆண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ ஓகே, அந்த மேரேஜுக்கு ஓகே சொல்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இந்த டைமில் மிஸ்டர் ஃபெய்னால் அங்கே வந்து அங்கே நடக்கிற அந்த ட்ராமாவெல்லாம் பற்றி, அப்புறம் அங்கே சர்வெண்ட் தான் இப்படி அவங்க அங்கிள் மாதிரி கெட்டப் போட்டு வந்திருக்கான்றதை பற்றி, அப்புறம் அவங்க பொண்ணுக்கும் மிரபலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாத்த பற்றியும் அங்கே ரிவீல் பண்ணிடுவார். சொல்லிவிட்டு இவர் ஆண்டி கிட்டே சொல்லிடுவார், நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும், இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேரில் எழுதி வச்சு தான் ஆகணும், அதர்வைஸ் நான் கண்டிப்பாக சொன்னதை செய்வேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போயிடுவார். நான் திரும்பி வருவேன், அந்த டைம் நீங்கள் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த ட்ராமாலாம் பார்த்துட்டு இருந்துட்டு மிலமெண்ட் வந்து என்ன யோசிச்சிருவான்னா, இந்த மாதிரி நம்ம மிரபலை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லாமல் போகிறத விட ஆண்டி எந்த பையனை சொல்கிறாங்களோ அவங்களே, அதாவது ஆண்டியோட கசினை தானே இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இருந்தாங்க, அவனையும் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்குள்ள ப்ராப்பர்ட்டியாவது நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவன் மனசை மாற்றி அவனை கல்யாணம் பண்ணுறதா இவன் முடிவு பண்ணிடுவாள். மிரபலோட எல்லா பிளானுமே ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஒரு சர்வெண்ட் வந்து ஃபெய்னாலுக்கும் மார்வுட்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லிடுவான். ஸோ இதுதான் அவனுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட்னு சொல்லி அவன் நீட்டாக இதை போய் அந்த ஆண்டி கிட்டே சொல்லிடுவான். இப்போ ஃபெய்னால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வருவார். சரி ஆண்டி என்ன எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா, ஓகே தானே அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது ஆண்டி சொல்லிடுவா, நீ ஏதோ நல்லவன் மாதிரி இவ்வளோ நேரம் வேஷம் போட்டியே, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எந்த ப்ராப்பர்ட்டியும் உன் பேரில் கொடுக்க முடியாது, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுவா. வெளியே அனுப்புனதுக்கப்புறமா ஆண்டி வந்து இப்போ மிரபலுக்கும் மிலமெண்ட்டுக்கும் மேரேஜுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கும், மொத்த ப்ராப்பர்ட்டியும் இவன் பக்கமே வந்துடும். இதோட இந்த பிளே வந்து முடியுது. ஸோ இதான் அந்த வே ஆஃப் த வேர்ல்டோட சமரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.